ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைத்தியம். அழகு சீரியலுடைய ப்ரொமோ ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அழகு சீரியலுடைய அஃபிஷியல் ப்ரொமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதாவும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, சகுந்தலாவும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, கேஸ் வாதாடப்பட்டுருக்கு. இந்த ஒரு டைமில் சகுந்தலா சொல்கிறாங்க, இந்த கேஸும் பழி வாங்குகிற நோக்கத்தில் தான் போடப்பட்டிருக்கு, பூர்ணாவாக பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இப்படியான பழிகளை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சகுந்தலா சொல்கிறாங்க. அதுக்கு சுதா உடனே, இல்லை இல்லை, இதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சுதா. ஸோ உடனே பூர்ணா அப்படியே முழிச்சு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஆகா இவன் நம்மளை உள்ள தள்ளாமல் விடமாட்டா போல அப்படின்னு பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. சுதாட்ட என்ன வித ஆதாரங்கள் இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஏதாவது ஒரு சிசிடிவி காட்சிகளோ, இல்லை இவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவளை தூக்கிடு அப்படின்னு சொன்ன ஃபோன் ஆதாரங்களோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பூர்ணா இப்படி பண்ணும்போது பூர்ணாவோட ஃபோனை தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஏற்படுத்தி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அந்த பாஸ்கர் வரும்போது அந்த ஒரு ரெக்கார்டிங் ஏதாவது அந்த போலீஸ்கிட்ட போய் இருக்கலாம். ஸோ அதே போலீஸ் தானே இந்த கேஸையும் டீல் பண்ணாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அந்த ஒரு ரெக்கார்டிங் ஏதாவது ஒன்று இருக்கலாம். தொடர்ந்து பூர்ணாவோட போனை இந்த இவங்க ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். அவளை வச்சு தூக்கிடு, அந்த ரவுடிகிட்ட பேசினது, அப்புறம் அந்த ரவுடியை போயிட்டு விசாரிக்கும் போது அவர் பூர்ணா தான் செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொன்னது, அந்த ஒரு காட்சிகள் எல்லாமே ஸோ நம்ம சுதா கிட்டே இருக்கலாம். அதை அவங்க ரெடி பண்ணிட்டு தான் கோர்ட்டுக்கே வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பூர்ணா உள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப உறுதியாகிடும். வாதாடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா சகுந்தலாவும் நம்மளுடைய சுதாவும் நேருக்கு நேர் பார்த்து, அதான் அந்த சாங் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு சாங் கிடச்சிருச்சு அதை வச்சு என்னெல்லாம் பண்றாங்க, எப்போ பார்த்தாலும் அந்த சாங்கை போட்டுட்டு. ஸோ அந்த மாதிரி கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன் அப்படின்ற சாங் அப்படியே பிளே ஆகுது. ரெண்டு பேரும் அப்படியே கண் நோக்கி கண்ணாக பார்த்துக்கிறாங்க. அந்த டைமில் பூர்ணா வந்துட்டு என்னம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆச்சரிய போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டில் இன்னைக்கு பூர்ணாவுக்கு எதிராக தான் தீர்ப்புகள் வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அப்படி வந்துச்சு அப்படின்னா பூர்ணாவோட ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கன்றாவின்னு பார்த்து நம்ம இருக்க வேண்டியதான். ஸோ இதுதான் நடக்க போகுது இன்னைக்கு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.